அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்காக நடைபெற உள்ள ஏலத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வெளிநாட்டு வீரர்களாக காணப்படுகின்ற வீரர்களிலே இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளிலே கலந்து கொள்ளாத வீரர்களிலே முதன்மையான எதிர்பார்ப்பு மிக்க முதல் 10 வீரர்கள் யார் யாராக அமைந்து கொள்வார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் அந்த ஏலத்திலே எவ்வளவு தொகைகளுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த தரவரிசையிலே முதலாவது இடத்திலே பென் ஸ்ட்ரோக் அவர்கள் காணப்படுகிறார். அவர் கடந்த வருடம் நடைபெற்ற ஏலத்திலே தன்னுடைய பெயரினை பதிவு செய்யவில்லை. இதன் மூலமாக அவர் இம்முறைதான் நடைபெறுகின்ற ஏலத்திலே தன்னுடைய பெயரினை பதிவு செய்யப் போகின்றார். இவர் அனைத்து அணிகளுக்கும் தேவையான வீரராக காணப்படுவதன் காரணமாக இவருடைய ஏலத்தொகையானது என்னை பொறுத்தவரையில் 10 கோடிகளுக்கு மேல் அதிகரித்து செல்வதற்குரிய வாய்ப்புகள் 100% காணப்படுகின்றது. இதனை அடுத்து இந்த தரவரிசையிலே இரண்டாவது இடத்திலே என்னை பொறுத்தவரையில் மிச்ச ஸ்ட்ராக் அவர்கள் நான் காணப்படுகின்றார். மிச்ச ஸ்ட்ராக் அவர்கள் கிட்டத்தட்ட 2016 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்கு பிறகு அவர் ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே பங்கு கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் மீளவும் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே தன்னுடைய பெயரினை பதிவு செய்வதற்குரிய வாய்ப்புகள் 100% காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இவரும் அனைத்து அணிகளுக்கும் தேவையான ஒரு வீரராக காணப்படுவதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் இவருடைய ஏலத்தொகையானது 10 கோடி என்கின்ற ஒரு இடத்தினை தொடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. வரிசையிலே மூன்றாவது இடத்திலே முன்ன நாள் சிஎஸ்கே அணியினுடைய மிக முக்கியமான சகலதுறை வீரராக காணப்பட்ட சேம் குரான் அவர்கள் காணப்படுகின்றார். இவரும் கடந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக சிஎஸ்கே அணி விளையாடியிருந்தார். இருப்பினும் கடந்த வருடம் நடைபெற்ற ஏலத்திலே தன்னுடைய ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அவர் தன்னுடைய பதிவினை மேற்கொள்ளவில்லை. இதன் காரணமாக இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே தன்னுடைய பதிவினை அவர் 100% மேற்கொள்ளவுள்ளார். இவரும் என்னை பொறுத்தவரையில் 7 கோடி தொடக்கம் 8 கோடி என்கின்ற நிலையில் இம்முறை ஏலத்திலே விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த தரவரிசையிலே நான்காவது இடத்திலே ஆஸ்திரேலிய அணியினுடைய முன்னாள் தலைவரான ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் காணப்படுகின்றார். இவர் கடந்த வருடம் ஏலத்திலே பங்கு கொண்டிருந்த போதிலும் இவர் எந்த ஒரு அணியினராலும் வாங்கிக் கொள்ளப்படவில்லை. இருப்பினும் ஒரு சில அணிகளுக்கு இம்முறை ஸ்டீவ் ஸ்மித் அவர்களுடைய தேவையானது காணப்படுவதன் காரணமாக இவரும் என்னை பொறுத்தவரையில் 5 கோடி தொடக்கம் 7 கோடி என்கின்ற தொகைகளுக்கு இந்த ஏலத்திலே விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த தரவரிசையிலே ஐந்தாவது இடத்திலே கைல் ஜேம்சன் அவர்கள் காணப்படுகிறார். இவர் கடந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக ஆர்சிபி அணி சார்பாக களமிறங்கியிருந்தார். இருப்பினும் கடந்த வருடம் தன்னுடைய ஏலத்திலே தன்னுடைய பதிவினை மேற்கொள்ளவில்லை. இம்முறை அவர் 100% ஏலத்திலே பதிவினை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இவரும் என்னை பொறுத்தவரையில் 5 கோடி தொடக்கம் 6 கோடி என்கின்ற நிலையில் இந்த ஏலத்திலே விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆறாவது இடத்திலே ஒயின் மோர்கன், ஏழாவது இடத்திலே கென்றி கிளாசன், எட்டாவது இடத்திலே பெயின் பார்னல், ஒன்பதாவது இடத்திலே டசன் ஷானக, பத்தாவது இடத்திலே கிறிஸ் கெயில் ஆகிய வீரர்கள் காணப்படுகிறார்கள். இந்த வீரர்களும் 2 கோடி தொடக்கம் 5 கோடி என்கின்ற நிலைகளில் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே கட்டாயம் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதிலே கிறிஸ் கெயில் போன்ற வீரர்கள் இம்முறை ஏலத்திலே பங்கு கொள்ள மாட்டார் என்பது போன்று கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் எமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த கிறிஸ் கெயில் போன்ற வீரர்கள் கட்டாயம் இந்த ஏலத்திலே பங்கு கொண்டு அவருடைய இறுதி ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளாக இந்த 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் அமையும் என்பது போன்று தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது என்னுடைய கணிப்பின் அடிப்படையிலான ஒரு தகவலாக காணப்படும். இதில் ஏதாவது தவறுகள் காணப்படுமா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்க. மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.